ஊரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். கோடான கோடி புதுயுகம் ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். இது நற்பவி, பணத்தை ஈர்க்கும் கலை. பணத்தை மட்டும் இல்லைங்க, 16 பேரையும் நம் வசம் ஈர்த்து தருவதற்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டேரட் ஜோதிட ஆலோசகர், மிருக நந்தி நாடி ஜோதிடர், இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன், எஸ் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள் இங்க வந்திருக்காங்க. வாங்க அவங்களை சந்திக்கலாம், நம்ம எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா வாழலாம். வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க நற்பவி, ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா. அம்மா, ஒரு வாழையடி வாழையா ஒரே வீட்டுல வாழற ஒரு குடும்பம்மா. வீடு ஒண்ணு, வாஸ்து ஒண்ணு. குடும்பம் வந்து தலைமுறை தலைமுறையா அந்த வீட்டுல இருந்தாலும் கூட ஒவ்வொரு ஜெனரேஷனுடைய வாழ்க்கையும் வேற வேற மாதிரி இருக்கே, அது எப்படிமா? நிச்சயமா, அதாவது நம்ம சொல்றது இந்த இருப்பியல் வாஸ்துல நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, டிகிரி வைஸ் அந்த 360 டிகிரி அந்த வீட்டுல வந்து எப்படி பொருத்தி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு கிராஃப் வச்சு பாத்துட்டு ஒவ்வொரு பகுதியும் ஒரு அந்த குடும்ப நபர் சார்ந்த ஒரு விஷயமா நம்ம சொல்றோம். அப்ப அந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி வாழையடி வாழையா சிறப்பா ஒரு சந்ததியினர் வாழ்றாங்க, அடுத்த சந்ததியினர் அந்த இடத்துல சரியா வாழல அப்படிங்கும் போது, இந்த விஞ்ஞானத்திற்குட்பட்ட இந்த அறிவியல் வாஸ்தின்படி நம்ம அந்த இடத்துல ஆய்வு பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த தகப்பன் அப்படிங்கிறவங்களுக்கு உண்டான பகுதி சிறப்பா இருந்திருக்கும், அந்த இடத்தோட கிராவிட்டி சரியா இருக்கும். அதாவது அந்த வீட்டுக்கு வெளியில வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில உள்ள இடத்துல உள்ள அந்த சோர்ஸ் அந்த வீட்டுக்கு சரியா கிடைச்சிட்டு இருந்திருக்கும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள வாஸ்து வந்து பர்ஃபெக்டா இருந்திருக்கும், அப்ப அந்த இடத்துல சரியான நிலையா இருந்திருக்கும். ஏன்னா அந்த இடத்துல அந்த குடும்ப தலைவர் அப்படிங்கிற அந்த முக்கியமான அந்த நபருக்கு உண்டான வரவுக்கு உண்டான பகுதின்னு சொல்லி ஒரு 22.5 அடிகளை தான் நம்ம அந்த இடத்துல 22.5 அடிகள் தான் அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம், அந்த பர்சன்டேஜ் தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அப்ப அந்த இடத்துல வந்து அது சரியா இருக்கும் பட்சத்தில் அவர் சரியா இருந்திருப்பார். அப்ப அதன் பிறகு அந்த வீட்டுல வசிக்கிற அவரோட மகன் எத்தனாவது மகன் அவர் கூட இருக்கிறாரு, மகன் 2வது மகனா, முதல் மகனா, அல்லது 3வது மகனா, இல்ல மகளா, யார் அவங்க அவர் கூட இருக்காரு அப்படிங்கறத பொறுத்து அவங்களுக்கு உண்டான அந்த பகுதி அந்த இடத்துல எப்படி இருக்கு, கிராவிட்டி கிடைச்சிட்டு இருக்கு, சோர்ஸ் கிடைச்சிட்டு இருக்குங்கிறத நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த இருப்பியல் வாஸ்துவோட அடிப்படை விதி. அப்ப இந்த ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது இந்த சுற்றுப்புற வாஸ்து சரியா இருந்தால் நிச்சயமா சரி பண்ணினால் அந்த இடத்துல வந்து ரொம்ப தீர்வு, சிறந்த தீர்வு, நிரந்தரமான தீர்வு கொடுக்க முடியும். இந்த இடத்துல நம்ம அந்த கிராவிட்டி அப்படிங்கிறது அந்த வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்களை தான் நம்ம சொல்றோம். எந்த இடத்துல மேடுகள் இருக்கலாம், எந்த இடத்துல பள்ளம் இருக்குதோ அப்படிங்கிறது இந்த இருப்பியல் வாஸ்துவோட பேசிக்கான ஒரு விஷயம், முதலாவது விதின்னு நம்ம சொல்றாரு என்னோட குருநாதர். அப்ப அந்த இடத்துல அது எப்படிலாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்து செக் பண்ணி வீட்டுக்கு வெளியில அந்த கிராவிட்டியை சரி பண்ணும் பொழுது நிச்சயமா 9 நாட்களில் அவங்களுக்கு சிறந்த தீர்வை இந்த இயற்கை கொடுக்கும். நான் கொடுக்க போறதில்ல, இயற்கை தான் கொடுக்கும். அந்த கிராவிட்டியை சரி பண்ணும் பொழுது கிராவிட்டி உண்மை, இருப்பியல் உண்மை, இதை ரெண்டையும் சரி பண்ணிக்க கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறதான் இந்த இருப்பியலை பத்தி நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம். இதுக்கு பரிகாரம் இல்லை. நன்றி நற்பவி, தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. இப்போ அந்த இல்லத்துல இருக்கக்கூடிய தந்தை அவருடைய வாழ்க்கைக்கும், அவருடைய பையன் வளர்ந்து திருமணமாகி அவன் தந்தையான பிறகு அந்த ஸ்தானத்திற்கு வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கைக்கும் கூட வித்தியாசம் இருக்கு. நிச்சயமா, சில பேரை வந்து நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா சரியா இருக்கும். அந்த அந்த தந்தை அந்த குடும்ப தலைவரின் பகுதி அப்படிங்கறது அவங்களோட அப்பா இருக்கிற வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு அது செயல்பட்டு இருந்திருக்கும், அது சரியான முறையில இருந்திருக்கும். அவங்க அப்பா அந்த காலம், அதாவது அவர் தவறினத்துக்கு அப்புறம் அந்த குடும்ப தலைவர் பொறுப்பு அந்த குடும்பத்தை சார்ந்த யாருக்கு வராங்களோ அவங்களுக்கு நிச்சயமா சிறந்த மாற்றம் வந்திருக்கு. நிறைய பேர்கிட்ட இதை நான் இதை இப்ப கவனிச்சு என்னோட குருநாதர் சொல்றது அத்தனையும் உண்மை. ஏன், எதற்கு என்ற கேள்விகளோடு ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதன்படி பார்க்கும்போது இது நிரந்தரமா எல்லா இடங்கள்லயுமே மாறிட்டு இருக்கு. இது நேயர்களை நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க,
உங்க அப்பா இருக்கும்போது உங்க வீடு அவரு அவரு அவர் எப்படி இருந்தாரு, இந்த குடும்பம் எப்படி இருந்துச்சு, அதன் பிறகு அவர் அவர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த குடும்ப தலைவர் அப்படின்னு ஸ்தானத்துக்கு வந்து அது அவர் வாழ்ந்த அந்த வீட்டிலேயே வாழும் பொழுது உங்களுக்கு என்ன மாற்றம் கிடைக்கிறதுங்கிறத கூர்ந்து கவனிக்கும் பொழுது வெளிப்படையா நான் சொல்லிட்டு இருக்க அந்த இருப்பியல் வாசுவை உங்க குடும்பத்தோட உங்க வீட்டோட நீங்க வந்து பொருத்தி பார்க்கும் பொழுது நிச்சயமா இதுல வந்து நான் சொல்ற அனைத்து விஷயங்களும் இருக்கும். நிதர்சனமான உண்மை. வாழ்க நற்பவி. இருப்பியலுடன் இழைந்து இருந்து பார்த்தால்தான் தெரியும் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், அது உணர்ந்தால்தான் தெரியும். அற்புதமான விளக்கம் அம்மா. அம்மா இப்போ வந்து வாஸ்துப்படி வீட்டில் ஒரு போர்ஷன் சரியில்லைனா அதை இடிச்சு மாற்றலாம், இல்லை வேற வீட்டுக்கு போகலாம். இப்போ கிராவிட்டி அப்படிங்கும் போது அதை எப்படிமா மாற்றுவீங்க? நிச்சயமா கிராவிட்டி அப்படின்னு நம்ம வந்து போன வாரம் கூட நம்ம சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு வடக்கு அப்படிங்கிறது பக்கத்து வீட்டுக்கு தெற்கு. அப்போ நம்ம வந்து என்ன சொல்வோம், தெற்கு பகுதி உயரமாக இருக்கணும் போது அவங்க அவங்க வீட்டுக்கு தெற்கு பக்கம் வச்சு தெற்கு உயரப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து அந்த மேடு வந்து நம்ம வீடு உள்ள வடகிழக்கு வந்து நம்ம வந்து தாழ்வாக போட்டிருந்தாலும் அதில் வந்து நிறைய இடங்கள் வந்து அந்த அவங்களுக்கு வந்து தடங்கல்கள் தடைகள் இருந்துட்டு தான் இருக்கு. அப்ப அந்த இடத்துல ஏன் அப்படின்னு அதை வந்து ஏன் எதற்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வந்து இந்த அறிவியல் சார்ந்த இந்த வேதியியல் சார்ந்த இந்த வாஸ்துவை பொருத்தி பார்க்கும் பொழுது இந்த கிராஃபில் அந்த வீட்டை வச்சு பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு வந்து அந்த சோர்ஸ் கிடைக்காம இருக்கும், அந்த கிராவிட்டி கிடைக்காம இருக்கும். அப்போ நம்ம பக்கத்து வீட்டை போய் நம்ம எதுவும் தொட முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே அந்த எதிர்மறையாக வந்துட்டுருக்க அந்த விஷயத்தை கட் பண்ணி விடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த கிராவிட்டி நம்ம பாதிக்காத அளவுக்கு நம்ம வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில உள்ள இந்த செட்பேக்கையே நமக்கு கிராவிட்டியாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இதில் இருக்குது. அதை சரி பண்ணினாலே இவங்களுக்கு வந்து ஒரு 60% வெற்றி அவங்க கிடைச்சிருது. அதன் பிறகுதான் நம்ம வீட்டுக்குள்ள வரும். நிரந்தரமான மாற்றம், பரிகாரம் இல்லாத வாஸ்து, சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அற்புதம் அம்மா. செய்வதை திருந்த செய்தாலே போதும், திரும்ப திரும்ப அதை போய் செய்ய வேண்டாம் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. அம்மா வாஸ்துப்படி ஒரு வீடு பக்காவா இருந்தாலும் கூட அந்த நிலம் இல்ல அந்த வீடு வந்து சதுரம் செவ்வகமா இருந்தா அதுல கூட மாறுபடும் அப்படின்னு சொல்வீங்களே, அது குறித்து சொல்லுங்க. நிச்சயமா சதுரம் அப்படின்னு சொல்லி சதுரம் 4 கார்னர் 90 டிகிரி இருந்து நம்ம கிராஃப் வைக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல வந்து அந்த அந்த 360 அந்த 90 டிகிரிங்கிறது கரெக்டான அந்த நேர்கோட்டில் வரும். அல்லது நீள் செவ்வகமாகவோ இல்லை குத்துவாக்கில் இருந்தாலும் செவ்வகமாகவோ இருந்தால் அந்த இடத்துல வந்து இந்த கிராஃபை நம்ம போடும்போது அந்த வடகிழக்கு அப்படிங்கிறது மாறி வரும், ஒவ்வொரு திசையும் மாற்றமாக வரும். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சரி அந்த நம்ம வந்து வடகிழக்கில் தான் நம்ம வச்சுருக்கோம் நம்மளோட மெயின் என்ட்ரன்ஸுன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல டிகிரி வைஸ் பார்க்கும்போது அது மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் செக் பண்ணி சரி பண்ணிட்டோம்னாவே நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் வரும். நிறைய வீடுகளை நான் இப்போ ஆய்வு பண்ணும்போதே பார்த்துருக்கேன், தென்கிழக்குலேயே வாசல் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கிராஃபை பொருத்தி அந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு தெற்கு சார்ந்த பகுதியில் அந்த வாசல் வர மாதிரி இருக்கும்போது அது நல்ல வாசல், அவங்களுக்கு பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக உணர்த்த முடியும். அவங்க உணர்வு பூர்வமாக அவங்களோட வாழ்க்கை அந்த மாதிரி இருக்குது. அதாவது அக்னி மூலையில் வாசல் வச்சுருக்காங்கன்னு நினச்சிட்டு தான் நம்ம இப்போ பார்க்குறோம் ஓரெல்லாம் நம்ம பார்க்கும்போது. ஆனால் அந்த கிராஃபில் பொருத்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதியில் வரும்போது அது உச்ச பகுதின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து அது வந்து பாசிட்டிவான விஷயத்தை தான் கொடுத்துட்ருக்கு. இது மாதிரி இது முழுக்க முழுக்க ரொம்ப மைன்யூட்டாக மைக்ரோ வாஸ்து, இது மைன்யூட்டாக பார்க்கக்கூடிய விஷயம், சிறப்பானதொரு நிரந்தரமான தீர்வை எல்லாருக்குமே கொடுக்க முடியும் இந்த இருப்பியல் வாஸ்துவின் மூலமாக. நன்றி. வாழ்க நற்பவி. இந்த மைக்ரோ வாஸ்து தான் உங்களுடைய ஸ்ரீ அழகர் வாஸ்துவின் மிகப்பெரிய பலம், ஸ்பெஷாலிட்டி, தனித்துவம் அப்படின்னே சொல்லணும். நிச்சயமா இந்த தனித்துவத்தை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் குருநாதருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அம்மா நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல இருக்கோம் இல்லைங்களா, ஃபாஸ்ட் ஃபுட் காலம். அதே மாதிரி எங்களுடைய வளர்ச்சியும் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்டா இருக்கணும், அதற்கு ஒரு மேஜிக்கல் நம்பர் சொல்லுங்க. நிச்சயமா மேஜிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி நிறைய நம்பர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து இன்னும் ரொம்ப நீங்க வந்து உங்க பொருளாதாரத்துல டக்குன்னு ஒரு விஷயத்துல இருந்து கிளியர் வெளிவரணும், ஒரு ரொம்ப தீர்க்க முடியாத ஒரு விஷயத்துல வந்து ஒரு கவலையோடு இருக்கிறீங்க, அந்த கவலை உங்களுக்கு தீரணும், எதிர்காலத்தை நோக்கிய பயத்துல இருக்கிறீங்க, அந்த பயத்துல இருந்து நீங்க வெளியில வரணும், இதெல்லாம் நிறைய வந்து பிராணி ஹீலிங் மூலமாகவும் நம்ம சரி பண்ணலாம். இதற்கு வந்து ஒரு நம்பர் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிரிகோரி கிருபாவாய் என்னோட குருநாதரோட ஆராய்ச்சியில் கிடைத்த ஒரு அற்புதமான நம்பர் இந்த நம்பர். இந்த நம்பரை வந்து நீங்க எழுதலாம், இடது கையில எழுதிக்கலாம், பச்சை கலர் பேனால எழுதிக்கலாம், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும். ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா அது நிறைய முறை நான் பயன்படுத்தி நிறைய பேருக்கு கொடுத்து அதுல வந்து சக்சஸ் கிடைச்ச விஷயங்களை தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால இந்த 8008 அப்படிங்கிறது ஒரு அற்புதமான எண். இந்த எண்ணை எழுதுனீங்கன்னா அது சீக்கிரமாக உங்களோட விஷயங்கள்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். பணம் மட்டும் கிடையாது, பொருளாதாரம். பொருளாதாரம்னா என்ன, நம்ம வாழ்வை நடத்தக்கூடிய, வாழ்வை சிறப்பாக நடத்தி கொள்ளக்கூடிய
ஆதாரமான விஷயங்கள், பொருளாதாரமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த அனைத்து செல்வங்களையும், 16 செல்வங்களையும், நம்ம பொருளாதாரத்தை நமக்கு வேண்டிய அனைத்தையும் நம்ம அடையக்கூடிய ஒரு மராக்கல் நம்பர் வந்து இந்த 808. இந்த எண்ணை பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றி அடையுங்கள் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. வாழ்க நற்பவி. வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, கோயம்புத்தூர்லேருந்து மஞ்சுளா அம்மா கேட்டிருக்காங்க, தன்னுடைய முதல் மகளுக்கு ரொம்ப நாளாக நான் வந்து திருமணத்துக்காக பார்த்துட்டே இருக்கேன், ஆனால் சரியாகவே அமையலம்மா, அதற்கு ஒரு தீர்வு உங்கள் டேரட் ஜோதிடம் வாயிலாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மஞ்சுளாமா, உங்களுக்காகவே அம்மா இப்போ கார்டு எடுத்துட்டு இருக்காங்க. சிறப்பான எதிர்காலம் உங்கள் மகளுக்கு காத்துட்டு இருக்கு, கவலையே படாதீங்க, அம்மா உங்களுக்கான விடைகள் கொடுப்பாங்க. நிச்சயமா. இவங்க வீட்டோட வடகிழக்கு சார்ந்த வடக்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி. கிராவிட்டி சரியில்லாம இருக்கு, ஒன்னா மேடு இருக்கணும், இல்லைன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு கட்டடங்கள் போட்டு அழுத்தம் இருக்கலாம். இது ரெண்டுமே அவங்க இல்லாம இருக்கும் பட்சத்துல பக்கத்து வீட்டோட மேடு, அந்த மேடான பகுதி உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துட்டு இருக்கு. இது வந்து இருப்பியல் வாஸ்துவின் படி சரி பண்ணும் பொழுது இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா காடு வந்து தலைகீழா வந்திருக்கு, வாஸ்து சார்ந்த நீர்ப்பகுதியை குறுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால வந்து இந்த வடகிழக்காக இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். அந்த குழந்தையோட முதல் வாரிசாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இதை சரி பண்ணும்போது நிச்சயமாக நிரந்தர தீர்வு கிடைக்கும். இதுக்கு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமியிலும் இவங்க வந்து காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணும்போது வீட்டிலருந்தே பண்ணுங்கள், இங்கே கோயிலுக்கு அலைய வேண்டாம், வீட்டிலருந்தே தீபமேற்றி அம்பாவை மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள், காஞ்சி மகா பெரியவரை பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமா இந்த ரெண்டு விஷயங்களும், குருவரலும் திருவரலும் உங்களுக்கு நிரந்தரமான வெற்றி, மகளுக்கு அருமையான எதிர்காலத்தை சிறப்பாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைப்பார். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க நற்பவி. மஞ்சுளாமா, அம்மா சொன்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணுங்க, வழிபாடுகள் செய்யுங்க, கூடிய விரைவிலேயே உங்களுடைய அன்பு மகளுக்கு அற்புதமான எதிர்காலம் காத்துட்டு இருக்கம்மா, கவலையப்படாதீங்க, அட்வான்ஸ் வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. அம்மா, பெங்களூர்லேருந்து சேகர் சார் கேட்டிருக்காரு, கொஞ்சம் நாளா பாத்தீங்கன்னாக்கா வேலையே இல்லாமல் வீட்டில் இருக்குமா, பொருளாதார பின்னடைவும் ஏற்பட்டிருக்கு, இதற்கு நீங்க தான் ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கம்மா. நம்ம சேகர் சாருக்காக ஒரு கார்டு. நிச்சயமா, நல்ல கார்டு வந்திருக்கு அவருக்கு. அவர் வந்து நல்ல ஒரு நல்ல திறமையான மனிதன், நல்ல வித்தைகள் நிறைய வச்சிருக்கக்கூடிய மனிதன். ஆனால் வந்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு பிளாக்குன்னு சொல்லலாம். அவங்க குடியிருக்கிற வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி அவருக்கு வந்து கிராவிட்டி சரியில்லாமல் இருக்கு. நிச்சயமா அதை சரி பண்ணும் பொழுது வாடகை வீடாக இருந்தால் வீட்டை மாற்றிக்கிறது சிறப்பு, சொந்த வீடாக இருந்தால் அந்த கிராவிட்டி செக் பண்ணி சரி பண்ணிக்கங்க. நிச்சயமா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். உங்கள் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது. வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைக்காடர் வழிபாடு, திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்துட்டு இடைக்காடர் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த நவகிரக தோஷங்கள் உங்களுக்கு சரியாகும். நிச்சயமா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வாழ்க நற்பவி. சேகர் சார், அம்மா சொன்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணுங்க, வழிபாடு பண்ணுங்க, சிறப்பான எதிர்காலம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு, அதற்கு எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. அம்மா, புனேலேருந்து அப்பர்ணா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா எதற்கு பிறந்தோங்கிற நிலையில நாங்க தள்ளப்பட்டிருக்கோமா, திரும்பி திரும்பி பிரச்சனை மேல பிரச்சனை வருது, இதெல்லாம் நீங்க நாங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும், அதற்கு உங்க ஒரு கார்டு எடுத்து எங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமா அற்புதமா இருப்பாங்க, எதிர்காலத்துல ரொம்ப சிறப்பா வருவாங்க. நல்ல கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பெண்ணாவும் இருக்கிறதுனால அந்த ஒரு பெண்ணோட கார்டு தான் அவங்களுக்கு வந்திருக்கு. அப்ப வந்து அவங்க வாழ்க்கையில எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்ப இருக்கிற நிலையை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, சிறப்பான மாற்றம் வரும். இதற்கு வந்து அவங்க வந்து யோகிராம் சுரத்குமார் என்னோட குருநாதரையே அவங்க குருநாதரா எடுத்து வழிபாடுகள் பண்ணும் பொழுது, வழிபாடுன்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா என் நாமத்தை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி மகான் சொல்லியிருக்காங்க. அதனால யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள் அது டெய்லி சாண்டிங் பண்ணுங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களா, அவரு 100 அடி உங்களை நோக்கி வந்து உங்க வாழ்க்கையில மிக சிறப்பான மாற்றங்கள் தீர்வுகளை கொடுக்க காத்திருக்கிறது இந்த குருவரில். அதனால வந்து இந்த யோகிராம் சுரத்குமாரை பத்தி நிறைய கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு, அவரோட வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்குங்க, அவர் செய்த அற்புதங்களை தெரிஞ்சுக்குங்க. அப்ப இன்னும் உங்களுக்கு நிறைய நம்பிக்கை வரும், சிறந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே உருவாகும். நன்றி, வாழ்த்துக்கள், யோகிராம் சுரத்குமார். அம்மா கவலையப்படாதீங்க, இதுவும் கடந்து போகும், அம்மா சொன்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுங்க, சிறப்பான எதிர்காலம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு, அதற்கு எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. அம்மா, சென்னையிலேருந்து கோகிலா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, என்னுடைய மகனுக்கு வந்து நல்ல வேலை வேணும், வெளிநாட்டு வேலையா வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கம்மா, அவங்களுக்கு ஒரு கார்டு. அது கொஞ்சம் தாமதம் தாங்கம்மா,
அப்போ வந்து அது அது வந்து வெளிநாட்டு வாழ்க்கைக்குரிய வாஸ்து பகுதின்னு இருக்கு இருப்பியல்ல. அப்போ அந்த பகுதி அவரோட அவங்க கேட்டிருக்கிறது எத்தனாவது மகன், முதல் ஆண் வாரிசா இல்லை இரண்டாவது ஆண் வாரிசா யார் அப்படிங்கிற பகுதி, அவங்களுக்கு உண்டான அந்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டை சுற்றி அவங்களுக்குள்ள அந்த சுற்றுப்புற வாஸ்து என்ன சொல்லுது, மேடு பள்ளங்க மேடா இருக்கா பள்ளமா இருக்கா, அந்த வீட்டில் வேற என்ன எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து தேவையில்லாத அந்த இடத்துல நெகட்டிவான விஷயங்களை வச்சிருக்காங்களா, இதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி சரி பண்ணும் பொழுது நிச்சயமா அவங்க அவர்களோட எண்ணங்கள் ஈடேறும். இப்போ வந்து காடு வந்து அவங்களுக்கு வந்து எதிர்மறையா தான் வந்திருக்கு, வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து நிச்சயமா வந்து ஆண்டாள் வழிபாடு பண்ணி தகுதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, தன்னம்பிக்கை குறிக்கோள் திட்டமிடல் இந்த மூன்று விஷயங்களும் தான் மைண்ட் பவர், ஒரு ரிச் மைண்ட் செட்டை நம்ம கொண்டு வர விஷயம். அந்த ரிச் மைண்ட் செட் அந்த நிலைக்கு அவங்க வந்துட்டு மைண்ட் மேப் ஒன்று ஒரு விஷயம் நம்ம அடையணும் அப்படின்னா, இப்ப வெளிநாடு வேலைக்கு போறாங்க அப்படின்னா எதுக்காக போறாங்க, வெளிநாடு வேலைக்கு போனா என்ன பண்ணுவாங்க, என்ன கிடைக்கும், என்ன பண்ணுவாங்க, அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கும், இதை எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்துல பதிய வைக்கும் போது இந்த பிரபஞ்சம் நீங்க என்ன விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்த அழகா உங்க கையில கொண்டு வந்து கொடுத்துரும். இதுதான் சீக்ரெட், இதை ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா வாழ்க்கையில் வெற்றி அடைய வாழ்த்துக்கள், நன்றி, வாழ்க நற்பவி. அம்மா, டிலேட் பட் நாட் டினைட், கவலையே படாதீங்க, சிறப்பான எதிர்காலம் உங்க மகனுக்காகவே காத்துட்டு இருக்கு, அதற்கு எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள், மிக்க நன்றி அம்மா. அம்மா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னாக்க, எங்களுடைய குடும்பம் செழிக்கணும், நாங்கள் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு, அதற்கு உங்களுடைய வாஸ்து ரீதியாக எங்க வாழ்க்கையில எங்க வீட்டுல எப்படிலாம் நாங்கள் மாத்திக்கிட்டாக்க வாழ்க்கை சிறக்கும். நம்ம இருப்பியல்ல நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம வந்து முன்னாடி நம்ம பேசுனது வீட்டுக்குள்ள நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நிறைய முறை சொல்லியிருக்கோம். வடகிழக்கில் எப்படி இருக்கும், வடகிழக்குலாம் வடக்கு கிழக்கு ஜன்னல்களை திறந்து வைங்க, கிச்சனை சுத்தமாக வைங்க, பெட்ரூமை பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க, அந்த இடத்துல பீரோ வச்சு அந்த பீரோவில் சிகப்பு கலர் துணியில் பணம் வைங்க, வடமேற்கு பகுதிக்கு உங்களோட பூஜை அறையை மாற்றிக்குங்க, அல்லது தென்கிழக்கில் வைங்க. இது மாதிரி நிறைய முறை நம்ம ஒரு நிறைய எபிசோடில் நம்ம நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கோம். மக்கள் நல்லா சிறப்பாக ஃபாலோ பண்ணி நல்லா இருக்காங்க. அதுலேயும் சில பேருக்கு வெற்றி கிடைக்காதவர்கள் திரும்ப ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நாங்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் பண்ணிட்டோங்கம்மா, எங்களோட கர்மாவா, ஏன் எங்களுக்கு இது நடக்கலை அப்படிங்கிற அந்த நேரத்தில் தான் இந்த இருப்பியல் அப்படிங்கிற இந்த ஒரு கலையை என்னோட குருநாதர் மூலமாக எனக்கு கிடைக்கும்போது அவரோட அறிவுறுத்தலின்படி ரொம்ப மைன்யூட்டாக வாட்ச் பண்ணி நம்ம வந்து அந்த கிராஃப் வச்சு நம்ம செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது, வெளிப்புற வாஸ்துவை சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல வந்து உடனே ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சுது. அதன் பிறகு தான் நான் டிவியில் இதை பற்றி நான் பேச ஆரம்பிக்கும் போது, இதை பார்த்து நான் சொல்கிற விஷயத்தையே அவங்க வீட்டோட பொருத்தி பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்க வீடு இருக்கு நாங்க என்ன பண்ணனும், சில பேருக்கு வந்து போன்லயே சொல்லிறேன், சில பேருக்கு வந்து ஆனா வந்து வாஸ்து கன்சல்டேஷன் அப்படி நீங்க கேட்டு எனக்கு போன் பண்ணா நிச்சயமா நேரடியா வந்து தான் நான் சொல்ல முடியும் அப்படிங்கறதையும், சில பேருக்கு வந்து கார்டுல எங்களுக்கு தீர்வு வேணும், வழிபாடுகள் சொல்லுங்க, எனக்கு பரிகாரங்கள் சொல்லுங்க அப்படிங்கும்போது நம்ம போன் மூலமா சொல்றோம். இது வந்து நிறைய மாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு நம்ம இந்த இருப்பியல். நன்றி, வாழ்க நற்பவி. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. இப்போ நாங்கள் அபார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கோம் அப்படின்னாக்கா வெளிப்புறத்தில் வந்து எப்படிமா நாங்கள் சேஞ்சஸ் பண்ணி இருக்குங்கம்மா? நீங்கள் வெளிப்புறத்தில் மூணாவது மாடியில் இருக்கீங்க, அஞ்சாவது மாடியில் இருக்குங்க, உங்கள் வீட்டுக்கு வடக்கில் பார்த்தீங்கன்னா அழகான கிராவிட்டி நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல மற்றதெல்லாம் செக் பண்ணி, மேற்கு எப்படி இருக்கு, தெற்கு எப்படி இருக்கு, கிழக்கு எப்படி இருக்குங்க, அதை செக் பண்ணி அதற்குண்டான உள்ளே வீட்டுக்குள்ளேயே அந்த செட்பேக்கை உருவாக்கலாம். அதெல்லாம் உருவாக்கும் பொழுது நிச்சயமா நல்ல மாற்றத்தை கொடுக்க முடியும் பரிகாரம் இல்லாத வாஸ்துவின் மூலமாக. தெளிவான விளக்கம். பரிகாரம் இல்லாத வாஸ்து அப்படின்னு ஒரு ஹைலைட் என்னன்னா, நம்ம சொல்றத விருப்பி எல்லாம் இது கரெக்ஷன் பண்ணோம், இதை இடிச்சு உடச்சி வைக்கணும் அப்படின்னா நேயர்கள் அதுக்கு தயாரா இருக்கணும். அதை முடியாது நான் அதுக்கப்புறம் எனக்கு கார்டு எடுத்து எனக்கு பரிகாரம் சொல்லுங்கும் போது தான் அந்த பரிகாரத்துக்குள்ள நம்ம போறதா இருக்கு. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. வாஸ்து வஸ்து அல்ல, அது வாஸ்து அப்படின்னு சொன்னீங்க. நான் எளிமையா சொன்னேன், கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல கண்ணுதான் இருக்கணும், அப்ப நீங்க அந்த இடத்துல வந்து மாற்றத்தை பண்ணாதீங்க அப்படிங்கும் போது அவங்க வந்து அந்த டைம்ல வந்து நமக்கு வந்து ஒரு தீர்வு கேட்கும் போது நம்ம வந்து சில விஷயங்கள், கோவில் ஆலய வழிபாடுகள் நம்ம சொல்றதா இருக்கு, அந்த மாதிரி திருமணங்களுக்கு அப்படின்னா வாழைப்பு பரிகாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அது மூலம் எங்களோட டீம்ல இருக்காங்க, அவங்க செய்து கொடுக்குறாங்க. அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு ஏன்னா மக்களுக்கு வந்து நம்ம வாழ்க்கை வந்து ராகுகேது தோஷத்துக்கு நம்ம நிறைய இடங்களுக்கு செய்துட்டோம், போயிட்டு வந்துட்டோம், கோவிலுக்குலாம் எதுலையுமே நம்ம அப்படியே இருக்கோம், நமக்கு எதுவும் ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னு அவங்க குழம்பும்போது இந்த வாழைப்பு பரிகாரத்தை நம்ம எடுத்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அவங்களே உட்கார வச்சு அவங்க வீட்டுக்கே கூட போய் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க இந்த இடத்துல இந்த இவங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டீமில் இருக்கிற நபர்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. சில பேர் வந்து அதை விரும்புறதில்ல, அவங்க இடத்துலையே பண்ணி அனுப்ப சொல்கிறாங்க, பண்ணிவிட்டு வீடியோஸ் அவங்களுக்கு அனுப்பிடுறோம், அவங்களுக்கு உடனே ரிசல்ட் மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருது. அது இல்லாமல் சில கவுன்சிலிங் கொடுக்குறோம், ஹீலிங் கொடுக்குறேன், ஏன்னா வந்து ரொம்ப சில பேர் விடாப்படியே எனக்கு இப்படித்தான் பெண் வேணும், இப்படிதான் ஆண் வேணும், ரொம்ப ஒரு முரண்பாடான விஷயங்களை வச்சிட்டு இருக்காங்க, அதையெல்லாம் உடைக்கணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, உங்க மனசுல மாற்றத்தை கொண்டு வாங்க, எளிமையான வாழ்க்கைக்கு பழகிக்கிங்க, இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லும் பொழுதும் அவங்க அதை கூர்ந்து கவனிச்சு நம்ம எந்த அவங்க எந்த இடத்துல ஏன் வந்து வரன் அமையல,
ஜாதகத்தை மட்டும் வச்சுட்டு எனக்கு வரன் அமையல வரன் அமையலுங்கிறத விட்டுட்டு நீங்க வரன் பாக்குற விஷயத்துல என்ன விஷயத்துல நீங்க வந்து மைனஸா இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் பிரைன் ஆக்டிவேஷன், உங்களோட வலது பக்க மூளையை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எனக்கு ஒரு குருநாதர் இருக்காரு, அவரோட பயிற்சி வகுப்பில் அவங்கள கலந்துக்கு வச்சு சிறப்பான மாற்றத்தை அவங்க நம்ம கிட்ட ஒரு முறை ஒரு கிளைண்ட் வந்துட்டாங்களா அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட விஷயத்த அவங்க ரீச் பண்ணுற அளவுக்கு நிறைய டீமாக எங்கள்கிட்ட இருக்காங்க. எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எனக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு என்னோட கிளையன்ஸுக்கு நிறைய டீம் வச்சிருக்கேன். அப்போ அவங்க வந்து அந்த விஷயத்த வந்து எந்த விஷயத்துல அவங்க ஃபீல் மைனஸாக ஃபீல் பண்ணுறாங்களோ அதற்குண்டான விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்து தெளிவு பண்ணி அப்போ உடனே மாற்றம் கிடைச்சிருது. மாற்றம் முழுக்க நம்ம கிட்ட தான்மா இருக்கு. வெளிப்புறத்தில் நம்ம ஒரு விரல் நீங்க அடுத்தவங்களை சுட்டி காட்டுறோம்னா மற்ற மூன்று விரல் நம்ம பக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக எல்லா விஷயத்திலுமே அனைத்து நபர்களும் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். இதுதான் நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்து இருப்பியலோட அடிப்படை தத்துவமாக வச்சுருக்கேன். டீமாக ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு ஒரு பலம், மக்களை சரி பண்ணிடலாம், மக்களுக்கு நல்ல தீர்வு கொடுத்துடலாம் அப்படிங்கிறது. நான் மட்டுமே எல்லா கடை எடுத்துக்கணுங்கிறது கிடையாது. என்னை சுற்றி உள்ள எனது டீமில் உள்ள எல்லா நபர்களுக்கும் இந்த விஷயங்களில் முழுமையான பங்கு உண்டு. அவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக சிறப்பாக என்னோட பயணிக்கிறாங்க. அதனால் எல்லாருக்குமே நல்லது நடந்துட்டுருக்கு, மக்களுக்கும் நல்லது நடக்குது. டீமோட நாங்கள் வந்து உங்களுக்கு வரம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம், வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, நீங்கள் பேசும்போது ஹீலிங்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதை குறித்து சொல்லுங்க. நிச்சயமாக ஹீலிங் அப்படிங்கிறது பிராணிக் ஹீலிங்கில் நான் வந்து ஒரு 2012 ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேங்கம்மா. நிறைய நாடுகளில் வந்து ரெட்ரீட் அப்படின்னு ஒன்று நடக்கும். அதாவது உலகம் முழுக்க உள்ள பிராணி ஹீலர்ஸ் ஒரே இடத்துல ஒரு 5 நாட்கள் 4 நாட்கள் ஒரு இடத்துல கூடி அவங்க வந்து ஹீலிங் எனர்ஜிலாம் அதாவது கேதர் பண்ணிக்குவாங்க. அப்போ அதுக்குண்டான மெடிடேஷன்ஸ் ஆச்சாரியர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் வாங்கிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வரும். நம்ம வந்து நல்ல எனர்ஜி அப்சர்வ் பண்ணும்போது நமக்குள்ள உள்ள நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் அந்த இடத்துல கிளன்சிங் ஆகும்போதும் நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் மற்ற விஷயங்கள்ல மற்றவங்களுக்கு நம்ம கிட்ட ஒரு விஷயத்துக்கு கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு தீர்வு சொல்றோம் அப்படின்னா அது உடனடியாக பழிக்கும். அது நம்ம வந்து இந்த நம்ம நாட்டில் வேற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த உரு போடுறது, அதுக்கு நிறைய மந்திர சாண்டிங் பண்ணுறது, குரு நிலைக்கு நம்ம மாறுறது, வாக்கு பலிதம் வர்றது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பிலிப்பைன்ஸ்லேருந்து அவங்க குருநாதரோட இந்த வேர்ல்டு பிராணி ஹீலிங் அப்படிங்கிறது பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்த விஷயம். அப்போ அங்கே உள்ள அவங்களோட அந்த டீச்சிங்ஸ் வந்து உலக அளவில் நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் ரொம்ப மேஜரான விஷயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து 7 சக்கரங்கள் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவோம். அவங்க 12 சக்கரங்கள் ஒரு மனிதனோட உடலில் இருக்குது. 12 சக்கரங்களோட ஆளுமையில் தான் ஒரு மனிதனோட உடல் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து 30 ஆண்டுகள் ஆய்வு பண்ணி அவங்க இப்போ மகா சமாதி ஆயிட்டாங்க, என்னோட குருநாதர் மாஸ்டர் சோகக்சுயி. அந்த டீச்சிங்ஸை தான் நம்ம வந்து இப்போ ஹீலிங்காக எடுத்து கொடுக்குறோம். அற்புதமாக இருக்குங்கம்மா ரிசல்ட்டு. நிறைய உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன், எல்லா விஷயங்களுக்கும். அங்கே தலைவலிக்குதுங்கம்மாங்க, இங்கே 3 நிமிஷத்தில் தலைவலி சரியாகும். ஹீலிங் அவங்களோட ஆஜினா சக்கரவை இங்கேயே இமேஜின் பண்ணி அதில் உள்ள நெகட்டிவ் எடுத்துட்டு அவங்களுக்கு எனர்ஜிடைஸ் பண்ணணும்னா இமீடியட்டாக அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அதற்குண்டான பயிற்சிகள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 3 மணியிலேருந்து என்னோட பயிற்சி ஆரம்பிக்கணும். பயிற்சி முயற்சி வெற்றி, விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறத தான் நான் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன். இதன் தொடர்பான பயிற்சி வகுப்புகள்லாம் என்னோட டீமில் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி. அபாரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நிறைய கலைகள் நம்மகிட்ட இருக்குங்க. நிச்சயமாக பயிற்சி பிளஸ் முயற்சி இஸ் ஈக்குவல் டு விஸ்வரூப வெற்றி அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. இந்த பிராணிக் ஹீலிங்கை நாங்களே செல்ஃப் ஹீலிங்காக பண்ணிக்க முடியுமா? நிச்சயமாக செல்ஃப் ஹீலிங் பண்ணுறதுக்கு அந்த பிராணிக் ஹீலிங்கை ப்ராப்பராக வந்து மாஸ்டரோட டீச்சிங்ஸை அந்த டீம் வழியாக போய் தான் கற்றுட்டு வர முடியும். நான் வந்து பிராணி ஹீலிங் டீச்சிங்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது. அதற்குண்டான நபர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க, இந்தியா முழுவதும் இருக்காங்க, உலகம் முழுவதும் இருக்காங்க. அப்போ அதுக்குண்டான ப்ராப்பரான வேலை போயிட்டு அதை கற்றுக்கும் பொழுது நிச்சயமாக பயிற்சி பண்ணணும். கற்றுக்கிறது 2 நாளில் கற்றுக் கொடுப்பாங்க, ஆனால் தொடர்ந்து பயிற்சி. இப்போ நாங்கள் இப்போ 2012 கிட்டத்தட்ட இப்போ எத்தனை 10 வருஷம் ஆகப்போகுது, 2021 வந்து 10 வருஷம் ஆகப்போகுது, 12 வருஷம் ஆகப்போகுது. இத்தனை வருஷம் வந்து நான் பண்ணின முயற்சி வந்து இப்போ இந்த 12வது வருஷத்தில் விஸ்வரூப வெற்றியாக கிளம்பியிருக்கேன். அப்போ இவ்வளோ நாள் நான் பயிற்சி ஒரு நாள் தவறாமல் பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப என்னோட சொந்த ஊரில் கூட்டிகிட்டு போய் வந்து அவங்கள பயிற்சி பண்ண வச்சேன். அதில் வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் விடா முயற்சி, நிறைய பேர் கற்றுக்குறாங்க, கற்றுக்கிறத பயிற்சி பண்ணணுங்கம்மா. எதுவுமே வந்து லட்டு மாதிரி உடனே வந்து நமக்கு விஷயம் கிடைச்சிடாது, இல்லை ஒரு பயன் கிடைச்சிடாது. அதுக்குண்டான நம்மளோட ப்ராக்டிஸ் எவ்வளவோ அதற்கு தகுந்த மாதிரி இந்த பலன்களை கொடுக்கக்கூடியது பிராணி ஹீலிங். இன்றைக்கி வந்து 3 நிமிஷத்தில்
ஒரு யூகேலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க, எங்களுக்கு தலைவலிக்குது, நிறைய மெடிசன்ஸ் எடுத்துகிட்டேன், எனக்கு சரியாக ஆகலை அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா அதுக்குண்டான ப்ரேயர், அதுக்குண்டான விஷயங்கள் இருக்குது, அதை ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து நம்ம சிரத்தையாக பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அவங்க ஒரு 10 நிமிஷத்தில் கால் பண்ணி சொல்லுவாங்க, எங்களுக்கு தலைவலி சரியாயிடுச்சு, மேற்கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்க மாதிரி. நான் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கல் டாக்டர், மாற்றுமுறை மருத்துவருங்கிறதுனால அதுக்குண்டான உணவு முறைகள் இப்படி சாப்பிடுங்க, இது மாதிரி நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்தாலும் நம்மளோட பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள், எல்லா பொருட்களும் எல்லா இடங்கள்லையும் கிடைக்குது, எங்களை விட உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கிறத விட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஹை குவாலிட்டியான மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கிறது, வாங்கினாலும் கரெக்டாக சாப்பிடுங்க, இது போல் டயட்டை ஃபாலோ பண்ணுங்கும் போது நிரந்தரமாக அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அற்புதமான விஷயங்களை இந்த பிராணிகளையும் கொடுத்துட்டு இருக்குங்க. நிச்சயமா, 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கின்ற குறிஞ்சி மலர் மாதிரி அரிய பொக்கிஷமா தான் நீங்க எங்க கண்களுக்கு முன்பு தெரியறீங்க. பொக்கிஷம் இல்ல, பொக்கிஷ பெட்டகம் அப்படின்னே சொல்லணும். நன்றி, இறையாற்றலுக்கு நன்றி. சொல்லுங்க, நாங்க எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்கம்மா, மிக்க நன்றி. நற்பவி, நன்றிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். வாழ்க நற்பவி, வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார், திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார், நன்றி. நற்பவி, என்னங்க இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.